ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜிராடின். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீஸ் மேக்கர். ஸோ இதுதான் நம்ம டிசியோட இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவுமே டிசி நியூஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. மூணு எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீசன்ல, மொத்தம் 9 எபிசோட். ஸோ அதில் மூணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மூணுமே தரமான எபிசோட்ஸ். வெல், நான் நினைச்சதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் மெயின் ஃபோக்கஸே காமெடி தான், நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்ஷன் தான் ஒன்றும் கிடையாது, காமெடி தான், அதுவே இந்த சீரீஸுக்கு போதும். இந்த மூணு எபிசோட என்ன நடக்குது அப்படிதான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கொஞ்சம் பெருசாக போகலாம், பட் கண்டிப்பாக அது ஒத்தேல் தான். ஸோ அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே போன வருஷம் அந்த சூசைட் ஸ்குவாட் படம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அதுல கடைசியில் நம்ம பீஸ் மேக்கருக்கு அடி வாங்கிடுவோம், அதாவது பிளட் ஸ்பாட் பீஸ் மேக்கர் சுட்டுப்பாரு. அது மட்டும் இல்லாம பீஸ் மேக்கர் மேல எக்கச்சக்க பில்டிங் தான் உழுந்திருக்கும். சரி, பீஸ் மேக்கரோட கதை அதோட முடிஞ்ச போச்சுடா அப்படின்னு நினைச்சா அது கிடையாது. அதுக்கப்புறமே அவரை திருப்பி ஹாஸ்பிட்டல் சேர்த்து உயிரோட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயமா இவருக்கு பெருசா ஒண்ணுமே ஆகல, ஒரு புல்லட் அவ்வளவு பெரிய பில்டிங் மேல உளுந்துமே ஒண்ணுமே ஆகல பெருசா. சோ கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டே ஈஸியாவே டிஸ்சார்ஜ் ஆறாரு. அது மட்டும் இல்லாம பீஸ் மேக்கருக்கு நடிச்ச ஜான்சினா தெரிக்க விட்டுருக்காரு. சோ அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் சொன்னவொடனே வெளியே வந்து அந்த கிளினிக்ல இருக்க ஒரு எம்ப்ளாயில பார்த்து தான் பேசிட்டு இருக்காரு. அந்த எம்ப்ளாய்க்கு பீஸ் மேக்கர்னா யாருன்னு கூட தெரியல. அதே நேரத்துல ஆக்வாமேன் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம பீஸ் மேக்கர் ஆக்வாமேன் வடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. மெயினா அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இப்போதைக்கு இவர் ஒரு பிரிசன் கைதி தான், அதாவது பிரிசன்ல தான் இருக்கணும் இவர். ஆனா அப்படி இருக்கும்போது டாக்டர்னா இவரை போக சொல்றாங்க வீட்டுக்கு. இதுல ஏதாச்சும் வில்லங்க இருக்குமான்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அதனால ஒண்ணும் கிடையாது, நீ போறனா போயிடு, இப்பயே உன்னை தான் வீட்டுக்கு போக சொல்றாங்கன்னு சொல்றாங்க. சோ அதை நம்ம பீஸ் மேக்கர் அதாவது கிறிஸ்மெத்தும் போறாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி இதுலயுமே ஒரு வில்லங்க இருக்கு. சோ அப்பதான் இன்ட்ரோ எடுத்து, இன்ட்ரோ செம காமெடியான இன்ட்ரோ. சீரீஸ்ல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே காமிச்சிருப்பாங்க. இதுல எல்லாருமே ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க, அதனால சோ வாயத்தையில விளக்க முடியாது, நீங்களா பார்த்தாதான் புரியும். இன்னொரு பக்கம் பீஸ் மேக்கர் 4 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து இப்ப அவரோட வீட்டுக்கு போறாரு. அதாவது ஒரு வீடு கிடையாது, அது ஒரு பஸ் தான், கேப் பிடிச்சி தான் போறாரு. சோ அவர் இப்பதான் ஜெயில இருந்தே வந்திருக்காரு, அவர்கிட்ட கண்டிப்பா காசு இருக்க போறது இல்ல. அதனால அந்த கேபோட டிரைவர் எதை வாங்கிக்கிறாருனா அவரோட ஹெல்மெட்டை வாங்கிக்கிறாரு. வெளி சாதனை ஹெல்மெட் இல்ல, இந்த எபிசோட்ல உங்களுக்கு புரியும் பாருங்க. அந்த வீட்டுக்கு போய் வந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து பார்க்க, பீஸ் மேக்கரோட ஃப்ரெண்ட் நிறைய மெசேஜ் பண்ணிருக்காரு, அதுனா தெரியுது. சோ இந்த விஜிலாண்டியுமே ஒரு முக்கியமான கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சூசைட் ஸ்குவாட்ல ஆல்ரெடி பார்த்தவங்க வராங்க, ஸ்ட்ரைட்டா வந்து பீஸ் மேக்கரோட நம்ம ஜான்சினாவை மறத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருன்னு நான் சொன்ன வில்லங்க இதுதான். சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 30 வருஷம் ஜெயில் தானே, ஆனா இது வரைக்கும் நீங்க 4 வருஷம் தான் எங்களுக்காக வேலை பட்டிருக்கு, அது கூட தான் உன உற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. மூணு இல்லாம அவங்க ஸ்ட்ரைட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பீஸ் மேக்கர் இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ரேஷனுக்கு போயிருக்காரு, சோ அது சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்காரு. சோ அதே மாதிரி இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கு உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும், இந்த பிரச்சனையை முடிக்க அப்படிங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க, அதுல இவர் தான் கிம்சன் மன். அது மட்டும் இல்லாம இவருமே அமண்டா வாலருக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அதையும் பாத்துட்டு இருக்காரு. சூசைட் ஸ்குவாட்ல பாத்துருப்பாங்களே அவங்க தான். அதுக்கப்புறம் இவங்க ஹார்கட், அதுக்கப்புறம் இவங்க தான் லியோட்டா, இவங்களுமே முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் இவரை நீங்க ஆல்ரெடி சூசைட் ஸ்குவாட்ல கூட பாத்துருக்கலாம், எக்கனமஸ். இவங்க எல்லாரும் தான் நம்ம பீஸ் மேக்கரோட சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. மட்டும் லியோட்டா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. நம்ம பீஸ் மேக்கர் கேக்குறாரு, சரி எதப்பா எது நிக்கணும்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க ப்ராஜெக்ட் பட்டர்ஃபிளைன்னு. அப்பதான் அவர் மைண்டுக்கு ஒன்று தோணுது, அதாவது போன தடவை சூசைட் ஸ்குவாட் படத்துல ப்ராஜெக்ட் ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கறத எடுத்து நிற்பாங்க. அதுல ஒரு ஸ்டார் ஃபிஷ் மிக பெருசா இருக்கும், கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறத விட பெருசா இருக்கும். சோ அதே மாதிரி இப்ப ப்ராஜெக்ட் பட்டர்ஃபிளைன் சொல்றாங்க, அப்படிதான் அந்த பட்டர்ஃபிளை பெருசா இருக்குமா, அந்த பட்டர்ஃபிளை மாந்த்ராவா, அப்ப இந்த முறை நான் மாந்த்ராவை எடுத்து நிக்க போறேன்னா, அதுவும் நான் தனியா நிக்க போறேன், எனக்கு ஜெட் பேக் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம டவுட்ல இருக்காரு. கேட்ட உடனே நிறைய பேருக்கு இதுதான் தோணு இருக்கு, பட் உண்மையிலேயே மாந்த்ரா அளவுக்கு பெருசானா இருக்காது அந்த ப்ராஜெக்ட் பட்டர்ஃபிளை. ப்ராஜெக்ட் பட்டர்ஃபிளைனா சில பேர் கொல்லணும் அவ்வளவுதான், உங்க சொல்றவங்கன்னா பட்டர்ஃபிளை, அவங்களா கொல்லணும் அப்படிங்கறத சிம்பிளா சுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றதா நீ செஞ்சனா, நீ வெளியே இருக்கலாம், உனக்கு ஒரு வேலை தந்த மாதிரி இருக்கும், நீ வெளியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரினு வேற வழி இல்லாம நம்ம பீஸ் மேக்கரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா, அதுக்கப்புறம் அவரோட பெட்டான ஈகிளை பார்க்க போறாரு. சோ அங்கதான் அவரோட அப்பாவை பாக்குறாரு. அவர் அப்பா அவ்வளவு எக்ஸைட்டடா இல்ல, நம்ம பீஸ் மேக்கர் ஜான்சினா செம எக்ஸைட்டடா இருக்காரு திருப்பி அவரோட அப்பாவை பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவரோட பெட் ஈகிளியை பாக்குறாரு, இதுமே ரொம்ப பாசகார ஈகிளா இருக்கும் போல இருக்கு. பீஸ் மேக்கரை பார்த்த உடனே கட்டி பிடிக்க என்ன செய்யுது, இதை பார்த்து அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ அதனால போன் எடுப்பா போன் எடுப்பா, சீக்கிரமா நான் இதை பிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி அவரே இல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ரொம்ப எக்ஸைட்டடா இல்ல, ஏதோ வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பீஸ் மேக்கர் அவரோட கதை என்ன சொல்றாரு, சூசைட் ஸ்குவாட்ல என்ன நடந்துச்சு, ஜெயில நான் என்னென்ன பண்ணனு, அதான் பிளட் ஸ்பாட்டை பத்தி சொல்றாரு, அவரோட ரேட் ஃபோபியா இருக்குல்ல அதை பத்தியுமே சொல்றாரு, ரேட்டை பார்த்தாலே அவனுக்கு பயம்னு. அதுக்கு அவர் அப்பா, ஒரு சின்ன எளிய பார்த்து பயப்படுவாங்க கிட்டனா நீ சுடுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்க, உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி கடைசியா இப்போதைக்கு அவர்கிட்ட ஹெல்மெட் இல்ல, அதுக்காக இன்னொரு ஹெல்மெட் வாங்கணும்ல, அதை அவங்க அப்பா கிட்ட கேட்க அவர் ஒரு ஹெல்மெட் கராஜா வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஹெல்மெட்டுமே தனித்தனி பவர், உனத்துல சானிக் வேவ் வரும், இன்னொன்னு சூப்பர் சானிக், இன்னொன்னு லேசர் சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான பவர்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஹெல்மெட்டுக்கு. இதுல இருந்து அந்த சானிக் வேவ் ஹெல்மெட் தூக்கிட்டு வராரு, அதோட சேர்த்து ஈகிளுமே கூட்டிட்டு வராரு. ஹோட்டல் அந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யற பீஸ் மேக்கர், அதுக்கப்புறம் மத்தவங்க இருக்காங்க சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டை போடுறாங்க. அதுல நம்ம பீஸ் மேக்கர் வராரு, அவருமே ஃபுல் யூனிஃபார்மோட தான் வராரு, அதாவது
அதோட சூட்டோட வராரு ஹெல்மெட்டோட. இதை ஏன்டா போட்டு வந்தான்னு கேட்கும்போது பீஸ் மேக்கர் ஒரு சிம்பிள், அந்த சிம்பிள் நான் காமிச்சிட்டே நான் எப்போதுமே நான் இந்த மாதிரி தான் சுத்திட்டு இருப்பேன் அப்படிங்கிறது சொல்லுவாரு. இந்த சீன்ஸ் தான் காமெடியா இருக்கும். அதுக்கு நம்ம பீஸ் மேக்கரே ஒரு மாதிரி ஒருத்தன் பாத்துட்டு இருப்பான். அது யாருன்னு கேட்டீங்கன்னா பீஸ் மேக்கரோட ஃப்ரெண்டோட சின்ன பையன், சாரி சின்ன தம்பி அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் கொஞ்சம் மென்டல் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கறது சொல்லிருப்பாரு. இந்த கேரக்டரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கதான் யார ஃபர்ஸ்ட் தூக்கணும், யார ஃபர்ஸ்ட் கொள்ளணுங்கிறத சொல்றாங்க. யூஎஸ் செனட்டரை கொள்ளணும் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இந்த மிஷன் அடுத்த நாள் தான் பண்ணணுங்கிறனால அதுக்கு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம பீஸ் மேக்கருமே போறாரு. அப்படி போகும்போது ஹார்காட்டை பாக்குறாங்க. பீஸ் மேக்கர் கூட வேலை செய்யறவங்க பார்த்த உடனே அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு பாருக்கு போறாங்க. அந்த இடத்துல ஹார்காட்டு கிட்ட ரெண்டு மூணு பேர் பிரச்சனை பண்ண ஹார்காட் அவங்க ரெண்டு பேருமே அடிச்சு நவுத்திடுவாங்க. இதை பார்த்த பீஸ் மேக்கர் அவ்வளவுதான்ப்பா நமக்கு ஒண்ணும் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ஏலியனை பாக்குறாங்க. ஏலியன் நமக்கு தெரியாது, நான் அவருக்கு தெரியாது. அப்பதான் இன்னொரு பக்கத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அமண்டாவாலோட பொண்ணுதான் லியோட்டா அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறாங்க. இந்த மிஷின்ல என்னென்ன நடக்குது, ஏதாச்சும் தப்பா போகுதுங்கிற எல்லா விஷயத்துமே இந்த லியோட்டா அவங்க அம்மாவுக்கு அமண்டாவால இருக்கு சொல்லுவாங்க. சோ அதுக்காக தான் இந்த டீம்லயுமே அவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது நமக்கு. இன்னொரு பக்கம் பீஸ் மேக்கர் ஏலியனோட வீட்டுல இருக்காரு. அவருக்கு என்னமே ஏலியனுங்கிறது தெரியல. அவர் ஜாலியா பாட் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஏலியன் அவங்களோட உண்மையான முகத்தை காமிக்குது. கத்தியை எடுத்துட்டு பீஸ் மேக்கரை கொல்ல பக்கத்து செம்ம சண்டை ரெண்டு பேருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு சூப்பர் பவர்ஸ்னா இருக்கு. அதை வச்சு பீஸ் மேக்கரை போட்டு அடிச்சு போட்டாலுமே ஈஸியாவே அந்த ஏலியன் பீஸ் மேக்கரை டிஃபீட் பண்ணிடுது. அதோட எபிசோட் நம்பர் 2 முடியுது.
அதுக்கப்புறம் அந்த விஷயம் தான் தெரிஞ்சிச்சு ஏலியன் ஷிப்னா இருக்குங்கிறது. ஸோ இந்த விஷயத்த சீக்கிரமே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த பீஸ் மேக்கரோட கேங் இருக்காங்களா, அந்த டீம்ல இருக்க எல்லாருமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பட்டர்ஃபிளைல இருக்க முக்கியமான ஆள் தான் கொள்ளணும். ஸோ அப்ப பேக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா பாக்குறாங்க யாரா விஜிலாண்டியை. அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க அந்த டீமுக்கு விஜிலாண்டி. பட் அப்போதைக்கு விஜிலாண்டி ஒரு காமெடியன் மாதிரி இருந்தால போக வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டார்கெட் காமிக்கிறாங்க செனட்டர் ரோலாண்டு, இவ தான் டார்கெட், இவரும் இவரோட ஒய்ஃப் தான் டார்கெட், மேபி இவங்களோட குழந்தை கூட இல்ல சம்மந்தப்பட்டு இருந்தா இவங்க குழந்தைங்களையும் கொண்டு ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பீஸ் மேக்கர் குழந்தைங்கன்னா கொல்ல மாட்டா அப்படிங்கறத தான் சொல்லிட்டு ஒரு வெளியவும் முக்கியமான விஷயம் அந்த ஆஜெட் பட்டர்ஃபிளைல இருக்கவங்கன்னா ஏலியன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃபேமிலி இருக்க எல்லாருமே அவங்க நாக்க தொங்க போட்டு செம பெருசா தொங்க போட்டு தான் சாப்பிட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே தான் தெரிஞ்சிருச்சு அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களிருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே ப்ராஜெக்ட் பட்டர்ஃபிளை இருக்காங்க. எல்லாருமே கொண்டா ஒண்ணு அதில் பீஸ் மேக்கரை கொலை சொல்றாங்க எல்லாருமே அந்த குழந்தைங்கள இருந்து. ஆனால் பீஸ் மேக்கரால் குழந்தைங்களை சுட முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு குழந்தைங்க நான் கொல்ல மாட்டேன். அதுக்கு எல்லாமே திட்டுறாங்க நீ ஒரு கொலகாரன்னு நினைச்சா ஆனால் நீ குழந்தைங்க கூட கொல்ல மாட்டேன்னு. அப்போ கருத்து நம்ம விஜிலாண்டி வந்து எப்போ நீ கொஞ்சம் அந்த பக்கம் போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எல்லாருமே சுட்டு தள்ளுறாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு இருந்த சின்ன குழந்தைங்களுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபை சுட்டுறாரு அந்த செனட்டரோட ஒய்ஃப். செனட்டரை சுடுறதுக்குள்ள அந்த பாடி கார்டு இருக்கால ரெண்டு அடி பாடி கார்டு அவன் வந்து எல்லாருமே போட்டு அடிச்சு தம்சம் பண்ண ஆரம்பிக்கிறான். பீஸ் மேக்கரையும் விஜிலாண்டியும் பிடிச்சிட்டாங்க அடிச்சு வேற ஒரு இடத்துல போய் விழுந்து கிடக்கிறாங்க. அங்க ஒரு பாடி கார்டு வந்து ஹெலிகாப்டர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு ஒழுங்கு அங்கேயே இல்லாட்டி நான் சுட்டுவேன். அப்ப கரெக்டா பின்னாடி இருந்து லியோட்டா வராங்க கண்ணோட. சோ அதனால அந்த பாடி கார்டுமே கண்ணனா கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு குடும்ப இருக்கு என்ன ஒண்ணும் பண்ணிடாதுங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்பதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு ரொம்ப ரொம்ப சீக்கிரமான ப்ராஜெக்ட், வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. இவரு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லி விட்டாருன்னா அதனால இவருமே கொல்லாவணும் அப்படிங்கறத சொல்றாங்க. வாயே திறக்கல. எக்கனாமஸ் பாத்துறாரு. சோ இவருமே டீம்ல தானே இருந்தாரு. ஆனா இவரு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு யாராச்சும் வருவாங்களா எப்படியாச்சும் இவங்க காப்பாத்திட்டு வருவாங்களா. இப்ப கரெக்டா பாடி கார்டை பார்த்தனால இந்த ரெண்டடி பாடி கார்டை பார்த்தனால ஸ்ட்ரைட்டா அவர் வச்சிருந்த வேனை வச்சு அந்த ரெண்டடி பாடி கார்டு வந்த காரை ஒரே அடி. சோ அதனால அந்த பாடி கார்டு வெளியே வந்து விழுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாடியோட பேரு ஜூடோ மாஸ்டர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஜூடோ மாஸ்டர் தலையில அடிச்சு
மட்டப் பண்ணிடுறாரு எக்கனமஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பீஸ் மேக்கர் கிட்ட வராங்க. அவர் ஒரு வழியா விஜிலாண்ட் என்ன காப்பாத்திடுறாரு. அப்ப கரெக்டா அந்த செத்து போனார்ல அவரோட முகத்துல என்னமோ அசைவு தெரியுது. என்னடான்னு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த கண்டமான மூஞ்சில இருந்து உள்ள இருந்து என்ன வருதுன்னா பட்டர்ஃபிளை வருது. அப்பதான் உங்களுக்கு புரியுது பட்டர்ஃபிளை ப்ராஜெக்ட் பட்டர்ஃபிளைனா என்னன்னு. சோ இந்த மாதிரி பட்டர்ஃபிளை எல்லாரோட மனுஷங்க உடம்புகளையும் போய் அந்த மனுஷன் உடம்ப அந்த கண்ட்ரோலுக்கு வந்தது அந்த பட்டர்ஃபிளையோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு. சோ இது மாதிரி தான் ஸ்டார் ஃபிஷ்மே பண்ணும். அதே தான் இந்த பட்டர்ஃபிளையும் பண்ணுது அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் முடியும் போது பட்டர்ஃபிளை இந்த பட்டர்ஃபிளைனா எங்க அதிகமா இருக்கிறத காமிச்சிருப்பாங்க உலகத்துல. சோ அதுல நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுவும் முக்கியமா நம்ம தமிழ்நாடு பாருங்க அதான் ரொம்ப ரொம்ப ரெட் ஜோன் அதிகமா இருக்கு. சோ டிசி நியூஸ்ல தமிழ்நாடுனா ரொம்ப ரொம்ப சூப்பரான இடமா இருக்கு போல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடமாவும் இருக்கு போல இருக்கு. இதோட இந்த சீசன் அதாவது இந்த எபிசோட் நம்பர் 3 முடியுது. இந்த மூணு எபிசோடுமே முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் தான் வரும். ஸ்டார் மாதிரி சீரீஸ் நான் சொன்னதுனா பாருதான் இன்னும் நிறையவே இருக்கு. சோ வெயிட் பண்ணி போவோம் என்ன நடக்குதுன்னு. இந்த சீரீஸ்னா யார் யாருக்கு பிடிச்சிங்கிறத கேளுங்க. கதை நல்லா இருக்காங்க அதையும் கேளுங்க.